உசிலம்பட்டி அருகே தனது சகோதரியை இறக்கிவிட வந்த பள்ளி வாகனத்தில் சிக்கி 1.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலையை அடுத்துள்ள எம் மையப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் குபேந்திரன் சாந்தி தம்பதி. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 1.5 வயதில் கிஷோர் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். மூத்த குழந்தை எழுமலை அருகே உள்ள மல்லபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வரும் நிலையில் பள்ளி முடிந்து பள்ளி வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். எம்ஐயம்பட்டியில் அவரை அழைத்து செல்வதற்காக குழந்தையின் தாய் சாந்தி மற்றும் அவரது 1.5 வயது மகன் கிஷோர் பள்ளி வாகனத்தின் அருகில் வந்து நின்று கொண்டிருந்த போது பெண் குழந்தையை இறக்கிவிட்டு பள்ளி வாகனத்தை இயக்கிய போது வாகனத்தின் அடியில் இருந்த 1.5 வயது சிறுவன் வாகனத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த எம் கல்லுப்பட்டி காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.